அக்டோபர் எட்டாம் தேதி பத்தாயிரம் பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டது கண்டறியப்பட்டது அக்டோபர் மாதத்தில் கொரோனா தாக்கம் இதுவரை இல்லாத அளவு அதிகரித்ததற்கு என்ன காரணங்கள் ஊரடங்கு முடிவுக்கு வந்ததும் வெளிநாட்டிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் கேரளாவுக்கு மக்கள் வந்து சேர்ந்தனர் விமானம் ரயில் தரைவழி மற்றும் நீர்வழி போக்குவரத்து என பல வழியாக கேரளாவுக்கு வந்தனர் சுமார் ஒன்பது லட்சம் மக்கள் வந்தனர் ஊரடங்கு காலத்தில் வெறும் ஒரு லட்சம் மக்கள் மட்டுமே கேரளாவுக்கு திரும்பினார்கள் இங்கு வந்து சேர்ந்த சிலருக்கு தொற்று இருந்தது அது ஒரு காரணம் மத்திய அரசின் ஊரடங்கு விளக்கப்பட்டதும் மாநிலங்களுக்கு இடையிலான போக்குவரத்து தொடங்கிவிட்டது ஆனால் எங்கெல்லாம் கிளஸ்டர் உருவானதோ உடனே பரவலை கட்டுப்படுத்தினோம் உணவு மருந்துகளை கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியில் வழங்கி பரவலை குறைத்தோம்

ஆனால் ஒரு சிலர் காலையில் ஐம்பது பேர் பதினோரு மணிக்கு ஐம்பது பேர் பனிரெண்டு மணிக்கு ஐம்பது பேர் இரவு பேர் என ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களை பங்கேற்க வைத்தனர் கோழிக்கோடு மாவட்டங்களிலும் திருமண வீடுகளில் குடும்ப நல மருத்துவ நிலையங்களுக்கு நான் சென்றிருந்தேன் அங்குள்ள சுகாதார பணியாளர்களிடம் பேசினேன் தற்போது கேரளாவில் இளைஞர்கள் பலர் கொரோனா பற்றிய பயமற்றவர்களாக உள்ளனர் என அவர்கள் தெரிவித்தனர் அதில் ஒரு சிலர் ஏசிடமேட்டிக் தொற்று கொண்டவர்களாகவும் இருப்பதற்கு வாய்ப்புண்டு கேரளாவின் இளைய தலைமுறை சமூகத்தில் கொரோனா பரவுவது பற்றி அச்சமின்றி இருப்பதாக நினைக்கிறீர்களா கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களில் நாற்பது முதல் ஐம்பது சதவீதம் பேர் இளைஞர்கள் அதாவது இளைஞர்கள் ஓரளவு பாதுகாப்பாக இருப்பார்கள் இவர்கள் மற்றவர்களை விட விரைவில் அடைவார்கள் ஆனால் இவர்கள் மூலம் வீட்டில் உள்ள முதியவர்களுக்கு தொற்று ஏற்படும் இதனால் முதியவர்கள் இறக்கும் அபாயம் உள்ளது தொற்றுள்ள இளைஞர்கள் பிழைத்துக் கொள்வார்கள் இது மோசமான நிலை அதனால்தான் சுகாதார அமைச்சகத்தின் வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் என இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு கேரளாவில் தற்போது கொரோனா தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது ஆனால் தேசிய அளவோடு ஒப்பிட்டு பார்த்தால் இறப்பு விகிதம் மிகவும் குறைவாக உள்ளது இது எப்படி சாத்தியமானது ஆஃப்டர் தி பேண்டமிக் வாட் வில் பி தி அல்டிமேட் கொஸ்டின் ஹவு மெனி லைவ்ஸ் யூ சேவ் அவுட் ஆஃப் தி பேண்டமிக் Kerala is trying to do that. Our mortality rate is... 0. Corona பரவல் குறைந்து முடிவுக்கு வந்துவிட்டால் ஒரு கேள்வி நமக்கு இழும் இந்த நோய் தொற்றிலிருந்து எத்தனை உயிர்களை நாம் காப்பாற்றினோம் எத்தனை உயிர்களை நாம் இழந்தோம் கொரோனாவை பொறுத்தவரை கேரளாவின் இறப்பு விகிதம் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று ஏழு சதவீதம்தான் தயாரிப்புகள் மற்றும் பயிற்சிகள் மட்டுமே இதற்கு காரணம் சுகாதார பணியாளர்களுக்கு அளிக்கப்பட்ட தீவிர பயிற்சி கண்காணிப்பு நடவடிக்கைகள் மற்றும் எங்களுடைய கடுமையான உழைப்பு போன்றவற்றால் இது சாத்தியமானது சுகாதாரத்துறையில் சுமார் ஐயாயிரம் புதிய பணியிடங்களை எங்கள் அரசு உருவாக்கியது அது பெரிய உதவியாக இருந்தது ஆனால் இந்த எண்ணிக்கை போதுமான அளவில் இல்லை மேலும் மருத்துவர்கள் செவிலியர்கள் தூய்மை பணியாளர்கள் தேவைப்பட்டனர் கூடுதலாக இரண்டாயிரம் பேரை நாங்கள் நியமித்தோம் அதேபோல பரவலை கட்டுப்படுத்த கிராம மருத்துவமனை தாலுகா மருத்துவமனைகளிலிருந்தும் മറുത്തവർ കൊറോണ മരുത്വമിൽ നിയമിത്തും ഫ്രം അവർ ഡിപാർട്ട്മെൻറ്റ് ഓൾസോ വി ആർ ടേക്കിങ് ഡോക്ടർസ് ഫ്രം സം ഹാസ്പിറ്റൽസ് സി ഹെച്ച് സി താലൂക്ക ഹോസ്പിറ്റൽസ് എക്സെട്രാ എസ്പെഷ്യലി ഫാർ ദിസ് കോവിഡ് കോവിഡ് കണ്ടെയ്ൻമെൻറ്റ്